Hello students, equation of a plane when a normal to the plane and a distance of the plane from the origin. Origin ல இருந்து அந்த plane இருக்க டிஸ்டன்ஸும் நார்மல் பிளேனோட வெக்டாரும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா ஆர் வெக்டார் டாட் டி வெக் டி கேப் ஈக்குவல் டு பி வெக்டார். பின்றது ஆரிஜின்லேருந்து பர்பண்டிகுலர் ஆரிஜினுக்கும் அந்த பிளேனுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டி கேப் அப்படின்றது யூனிட் நார்மல் வெக்டார், சரியா? அப்படி இருக்கும்போது யூனிட் நார்மல் வெக்டாரும் டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம்? ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் ஆர் வெக்டார் டாட் டி கேப் ஈக்குவல் டு பி, சரியா? ஆர் வெக்டார் டாட் டி கேப் ஈக்குவல் டு பி. இந்த டி கேப் அப்படின்றத நம்ம என்னென்னு சொல்லுவோம்? டாட் டி வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் டி வெக்டார் இட் இஸ் ஈக்குவல் டு பி. இந்த மேக்னிடியூட் ஆஃப் டி வெக்டார்ன்றது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த வேல்யூ ஆப்போசிட் சைட் போகும்போது இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும். இங்கே ஃபைவ் இருக்குது, இங்கே ஃபோர் இருக்குன்னா ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஆர் வெக்டார் டாட் டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு அனதர் கான்ஸ்டன்ட் க்யூ. இங்கே பீன்ற இருந்த வேல்யூ சம் கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணும்போது அனதர் நம்பராக கன்வெர்ட் ஆகுது இல்லையா? அதனால் நம்ம க்யூன்ற கான்ஸ்டண்ட்டில் யூஸ் பண்ணுவோம், சரியா? இப்போ நம்ம ஆர் வெக்டார் டாட் டி கேப் ஈக்குவல் டு பி ஆர் ஆர் வெக்டார் டாட் டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு அனதர் க்யூ. க்யூ அப்படின்றது இன் பி இன்ட்டு டி மேக்னிடியூட் ஆஃப் டி வெக்டார், சரியா? ஸோ இந்த டூ காம்பினேஷனில் நம்ம சம் சால்வ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். டி வெக்டார் அப்படின்றது வேற, டி கேப் அப்படின்றது வேறையாக இருக்கும், சரியா? இது யூனிட் நார்மல், இது நார்மலான வெக்டார். நெக்ஸ்ட்டு அடுத்த கார்ட்டீசியன் ஃபார்ம், அது வெக்டார் ஃபார்மில் பார்த்தோம். கார்ட்டீசியன் ஃபார்ம்ன்றது ஆர் வெக்டார் டாட் என்ன வெக்டார் டி டி கேப் பார்த்தோம் இல்லையா? டி கேப் அப்படின்றத நம்ம எல்எம்என் எல்ஐ கேப் ப்ளஸ் எம்ஜே கேப் ப்ளஸ் என்கே கேப்னு எடுத்துக்குவோம். இங்கே ஆர் வெக்டாருக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப்னு யூஸ் பண்ணிக்கிறோம். இதனோட டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் என்இசட் ஈக்குவல் டு பி. இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன், ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் இன் நார்மல் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் சொல்லும்போது நம்ம இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஆர் வெக்டார் டாட் டி வெக்டார் ஈக்குவல் டு க்யூ வெக்டார் அப்படின்றது நார்மல் ஃபார்மில் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் சொல்லுவோம், சரியா? இந்த ஃபார்மேஷன் நம்மளுக்கு தெரியும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கார்ட்டீசியன் ஃபார்முக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் தெரியணும். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பர்பண்டிகுலர் டு எ வெக்டார் அண்ட் பாசிங் த்ரூ எ கிவன் பாயிண்ட். ஒரு வெக்டாருக்கு பர்பண்டிகுலராக இருக்குது அண்ட் ஒரு பாயிண்டில் பாஸ் ஆகும் அப்படின்னா அந்த பிளேனோட ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வெக்டர் ஃபார்மில் யூஸ் பண்ணும்போது ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் என் வெக்டார். என் வெக்டார்ன்றது பர்பண்டிகுலர் வெக்டார், பர்பண்டிகுலர் ஒரு பிளேனுக்கு பர்பண்டிகுலராக எந்த வெக்டார் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோமோ அந்த வெக்டர் பர்பண்டிகுலர் வெக்டார். இங்கே ஏ வெக்டார்ன்றது நம்ம பாசிங் த்ரூ த பாயிண்ட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி இப்போ த்ரீ டூ ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை நம்ம வெக்டாராக சொல்லும்போது த்ரீ ஐ வெக்டார் ப்ளஸ் டூ ஜே வெக்டார் ப்ளஸ் ஃபோர் கே வெக்டார்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த கான்செப்டில் நம்ம இங்கே என்னென்னு சொல்லுவோம்? ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் என் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இது இங்கே என்னதுக்கு பாசிங் த்ரூ ஒன் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பர்பண்டிகுலர் வெக்டார் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டூ இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் ஃபார்முலா ஆர் வெக்டார் டாட் மைனஸ் ஏ வெக்டார் டாட் என் வெக்டார். இந்த டாட் என் வெக்டார்ன்றது டூ டேர்ம்ஸுக்குமே காமன்றதுனால நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கும். ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் என் வெக்டார். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம் 6.38 ஃபைண்ட் த வெக்டர் அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் விச் இஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் 12 units from the origin, that is p value is equal to 12 and perpendicular to 6i plus 2j minus 3k. perpendicular vector தான் கொடுத்துருக்காங்க. நாம் என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? டி கேப் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
யூனிட் நார்மல் வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். யூனிட் நார்மல் வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா கிவன் பர்பெண்டிகுலர் வெக்டருக்கு நம்ம மேக்னிடியூட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் டி கேப் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். கிவன் கொஸ்டினில் பி வேல்யூ இருப்பால் டி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கிவன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் டைரெக்டாகவே நார்மல் வெக்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாகவே போட்டுக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பர்பெண்டிகுலர் வெக்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நாம் யூனிட் நார்மல் வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். யூனிட் நார்மல் வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா டி வெக்டர் டிவைடட் பை டி கேப் மேக்னிடியூட் ஆஃப் டி வெக்டர். மேக்னிடியூட் ஆஃப் டி வெக்டர் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஜே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கே, அதோட ஸ்கொயர்ஸை ஆட் பண்ணுற வேல்யூ. அது ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு 7 கிடைக்குது. இதை நம்ம டி வெக்டர் டிவைடட் பை 7 சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம டி கேப் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், என்ன ஃபார்முலா, ஆர் வெக்டர் டாட் டி கேப் ஈக்குவல் டு பி. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம் கிவன் ஃபார்முலாவில். அப்போ நார்மல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு, வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் இன் நார்மல் ஃபார்ம். சரியா, இது இட் இஸ் வெக்டர் ஃபார்ம், வெக்டரே இருக்க மாதிரி இருக்க ஃபார்மேஷன். இந்த வேல்யூவில் நம்ம ஆர் வெக்டருக்கு பதிலாக எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும், கார்டீசியன் ஃபார்மேஷன் ஆஃப் கிடைக்கும். ஐ இன்ட்டு ஐ, ஜே இன்ட்டு ஜே, கே இன்ட்டு கே மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு எக்ஸ் ஒய் இசட் கான்ஸ்டன்ட் டெம் இருக்க கார்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். சரியா, ஃபஸ்ட்டு கிவன் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருந்தாங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த டிஸ்டன்ஸில் டிஸ்டன்ஸும் பர்பெண்டிகுலர் வெக்டரும் கொடுத்துருந்தாங்க. பர்பெண்டிகுலர் வெக்டரில் இருந்து டி கேப் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். டி கேப் யூஸ் பண்ணி ஆர் வெக்டர் டாட் டி கேப் இஸ் ஈக்குவல் டு பி ஃபார்முலாவில் நம்ம கிவன் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஃபார்மேஷன் கிடைச்சிருது, வெக்டர் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஆர் வெக்டருக்கு பதிலாக எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி டாட் ப்ராடக்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஃபார்மேஷன் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு, கார்டீசியன் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன். இதில் எக்ஸ் டம், ஒய் டம் அண்ட் கான்ஸ்டன்ட் டம் மட்டும் இருக்கும். வெக்டர் ஃபார்மில் ஆர் வெக்டர்னு ஒரு வெக்டர் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். சரியா, இதுதான் ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு 6.39, இஃப் த கார்டீசியன் ஃபார்ம் ஆஃப் த பிளேன், கார்டீசியன் ஃபார்ம் அப்படிங்கிறதே ஆர் டாட் ஏ வெக்டர் அப்படின்னா இந்த டூ வெக்டர்ஸ்க்கும் க்ராஸ் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் எடுத்ததுக்கப்புறம் கிடைக்கிற ஆன்சர் அது என்ன ஃபார்மேஷனில் இருக்கும், எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் என்இசட் ஈக்குவல் டு பி அப்படின்ற ஃபார்மேஷனில் இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதே தான். சரியா, இப்போ கார்டீசியன் ஃபார்மில் இருக்க ஈக்குவேஷன் எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் என்இசட் ஈக்குவல் டு பி இந்த ஃபார்மேஷனில் இருக்கும். இதிலிருந்து நம்ம நார்மல் வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நார்மல் வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆர் வெக்டரோட வேல்யூ செப்பரேட்டாக நம்ம செப்பரேட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், கிவன் ஆர் வெக்டரை நம்ம என்னவாக கன்சிடர் பண்ணுறோம், எக்ஸ்ஐ எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப் இஸ் த பொசிஷன் வெக்டர் ஆஃப் த, இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணும்போது கிவன் வெக்டர் ஆர் வெக்டர் டாட் டி டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ மைனஸ் கியூ அப்படின்ற ஃபார்மேஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த வேல்யூவை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம், எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் என்இசட் ஈக்குவல் டு கியூ இந்த ஃபார்மேஷனில் இருக்குது. இந்த எல்எக்ஸ் அப்படின்றத நம்ம எல்எம்என் தட் இஸ் எல்ஐ வெக்டர் ப்ளஸ் என்ஜே வெக்டர் எம்ஜே வெக்டர் என்கே வெக்டர் அதுதான் இந்த வேல்யூ. எக்ஸ் ஒய் இசட்டுன்றது கோஎஃபிஷியன்ட்டு எடுத்துக்கிறோம், அது எதோட வெக்டர்ஸ், ஆர் வெக்டர். ஸோ இந்த ஃபார்மேஷனுக்கு நம்ம கிவன் க்வெஸ்சனை கன்வெர்ட் பண்ணிட்டோம். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் கிவன் கார்டீசியன் ஃபார்மில் இருக்குது, அதை டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, கிவன் ஆர் வெக்டரை நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட் கே அப்படின்றத நம்ம ஆர் வெக்டர்னு சொல்லிடலாம். ரிமைனிங் இருக்க வெக்டர் டாட் வெக்டர் தட் இஸ் டி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கியூ ஜென்ரல் வெக்டர் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன கொடுத்துருந்தாங்க, கார்டீசியன் ஃபார்மில் இருக்குது, அதை வெக்டர் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன,
r vector dot d vector equal to q vector q. So in the form ku nama convert pannitom. Next 6.40, find the direct questions and length of the perpendicular from the origin to the plane. Given plane equation kuduttaanga and the plane equation la irundhu enna enna find out panna solliranga direct questions and length of the perpendicular from the origin, that is p value find out panna solliranga direct questions adoda coefficient x and y z or I j k adoda coefficients separate panni nammala nam find out panna solliranga. So given equation in the formation la irukku r vector dot d vector is equal to q அப்படிங்கற ஃபார்மேஷன்ல இருக்கு. இந்த வெக்டர் என்ன வெக்டர்? d வெக்டர். தட் இஸ் d வெக்டர். இந்த d வெக்டருக்கு நாம d கேப் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். d கேப் ஃபைண்ட் அவுட் பண்ணா என்ன தெரியும்? d வெக்டர் டிவைடட் பை மேக்னிட்யூட் ஆஃப் d வெக்டர். மேக்னிட்யூட் ஆஃப் d வெக்டர். இந்த ஃபார்மேஷன்ல நாம ஃபர்ஸ்ட் என்ன செய்யப் போறோம்? d கேப்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு இங்கே கிடைக்கிற d magnitude of d vector நம்ம opposite side எடுத்துட்டு போறோம். சரியா? இங்க பாருங்க, given question given கொடுத்திருக்காங்க. இதுல d vector நமக்கு questionல understandable ஆ தான் இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன value find out பண்றோம்? d cap. ஓகேவா? இந்த full vectorium 30 னால divide பண்ணும்போது நமக்கு vector formation of equation கிடைச்சிருக்கு. ஓகேவா? r vector dot d cap is equal to p formula இருக்கு. சரியா? இங்கே கிவன் கொஸ்டின் என்ன ஃபார்மில் கொடுத்துருக்காங்க? ஆர் வெக்டார் டாட் ஏ வெக் ஆர் வெக்டார் டாட் டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கியூ வெக்டார் ஃபார்மேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த வெக்டார்லேருந்து நம்ம எந்த ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம்? ஆர் வெக்டார் டாட் டி கேப் இஸ் ஈக்குவல் டு பி. இந்த ஃபார்மேஷனுக்கு கொண்டு வந்தால் தான் நம்மளால் என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின், அந்த பிளேன் ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்ற வேல்யூவை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். டி கேப் யூனிட் நார்மலோட டைரக்ட் கொஷின்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்காக நம்ம டி யூனிட் நார்மல் வெக்டர் இருந்துச்சுன்னா தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுறோம். கிவன் ஈக்குவேஷனை ஹோல் டிவைடட் பை 13 மல்டிப்ளை பண்ணுறேன். டிவைடட் பை 13 ஃபுல் ஈக்குவேஷனையுமே கிவன் கொஷின் ஈக்குவேஷன் ஃபுல்லாக 13 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆர் வெக்டர் பை 13 கிவன் ஈச் அண்ட் எவ்ரி டம் டிவைடட் பை 13 போடும்போது நம்மளுக்கு இங்கே என்ன வெக்டர் என்ன வேல்யூஸ் கிடச்சிருச்சு? டைரக்ட் கொஷின்ஸ் வேல்யூ கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த சைடில் இருக்க வேல்யூ, தட் இஸ் பி. ஓகேவா? ஸோ டைரக்ட் கொஷின்ஸுங்கும்போது டைரக்ட் கொஷின்ஸுங்கிறது ஐ ஜே கேவோட கோஎஃபிஷியன்ஸை டைரக்ட் கொஷின்ஸ்னு சொல்லுவோம். லென்த் இஸ் ஈக்குவல் டு த லென்த் ஆஃப் த பர்பண்டிகுலர் டு த ஆரிஜின் இஸ் 5/13. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6.41, ஃபைண்ட் த வெக்டர் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் அண்ட் பொசிஷன் வெக்டர்ஸ். பாசிங் த்ரூ த பாயிண்ட் வித் பொசிஷன் வெக்டர் கொடுத்துருக்காங்க. பொசிஷன் வெக்டர் ஏ வெக்டர் கிவன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நார்மல் டு த வெக்டர், நார்மல் வெக்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, தட் இஸ் என் வெக்டர். ஏ வெக்டர் கிவன் அண்ட் என் வெக்டர் கிவன்னா நம்ம ஜென்ரல் வெக்டர் ஃபார்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன் என்ன சொல்லுவோம்? ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் என் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் வெக்டர் ஈக்குவேஷன். இதுவே நம்ம கார்ட்டீசியன் ஃபார்முக்கு சொல்லும்போது ஆர் என்ற பிளேஸில் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட் கேன்னு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம டாட் ப்ராடக்ட் எடுத்து எக்ஸ் டம் ஒய் டம் கான்ஸ்டன்ட் டம் இருக்க மாதிரி ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ கிவன் ஈக்குவேஷனில் ஏ வெக்டார் அண்ட் என் வெக்டார் கிவன் கொடுத்துருக்காங்க. The vector vector equation of the plane passing through the point of point with the position vector and in normal irunchina nammalku formula theriyum. Idhe dhaan formula, r vector minus a vector dot n vector equal to 0 na idha nama dot product separate panumbodhu r vector dot n vector minus a vector dot n vector is equal to 0 nu kedaikum. Indha value opposite side pogumbodhu indha general formation kedaichirum. சரியா? ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ஆர் வெக்டார் டாட் டூ ஐ மைனஸ் ஜே ப்ளஸ் கே என்ட்டு ஏ வெக்டார் என்ட்டு என் வெக்டார். இதை நம்ம ஐ இன்ட்டு ஐ டாட் ஐ ஜே டாட் ஜே கே டாட் கே மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும். அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூலேருந்து கான்ஸ்டன்ட் வேல்யூவோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அதுதான்
r vector dot 2i minus j plus k is equal to 3 nu kedaikum inda r vector ku badhila nama xi yj plus k value substitute panumbodhu namalukku x term y term constant term z term and constant term irukku equation form agudhu adhu dhaan cartesian equation sariya next example 6.42 A variable plane moves in such a way that the sum of the reciprocal of its intercepts, sum of the reciprocal of the intercept. But normal way intercept form of equation x by a plus y by b plus z by c equal to 1 and solve. Sariya? A, B, C are the intercept. Abin solve illaya? Inga enna solirukanga? Sum of the reciprocal of intercept that is 1 by a plus 1 by b plus 1 by c id ellathiy add panumbodhu some constant ki equal nu solltaanga is a constant so that the plane passes through the fixed point in the point or fixed point in the plane passes through a fixed point nu nama prove pananum so nama enna seiyrom given condition reciprocal sum of reciprocal of intercept on the coordinate axis is a constant kuduthirukanga and the values of addition nama constant consider pannite and the plane or fixed point la dhaan pass aagudhu appdi nama prove panna porom seriya the given equation of the plane abc xy plane la normally solumbodhu nama x by a plus y by b plus z by c nu solluvom idhila nama given condition enna kuduthirundanga the sum of the reciprocal of the equation is a constant solirundanga so idukapra nama ena value substitute panna poringa given first equation ena kuduthirukanga x by a plus y by b plus z by c is equal to 1 nu solirundom next ipo inda k value nama denominator kondu varum fulla nama k vala multiply pannumbodhu k by a plus k by b plus k by c is equal to 1 nu kedaikum okay va k by a plus k by b plus k by c divide பண்ணும்போது that is a by ak full equation ஏ நம்ம k வால divide பண்றோம் அப்ப நமக்கு இங்க இருக்க k cancel ஆயிடும் 1 by ak plus 1 by bk plus 1 by ck இல்ல நீங்க k வ opposite side எடுத்துட்டு multiply பண்ணீங்கனால இந்த மாதிரி answer கிடைக்குமா இத நாம இந்த மாதிரி separate பண்ணிக்கிறோம் 1 by a into 1 by k 1 by b into 1 by k 1 by c into 1 by k general form of equation in x by a plus 1 by y by b plus z by c equal to 1 and then general formation idhila nama idrende compare pannumbodhu x oda value 1 by k nu kedaikudhu adhe maadhiri y oda value 1 by k and z oda value 1 by k so in the plane given plane passes through the fixed point nammala prove pannitom okay va reciprocal condition ayum given equation இருக்க கண்டிஷனையும் கம்பேர் பண்ணிட்டு xy value yxy z ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றோம் இந்த xy z வேல்யூ சேம் வேல்யூவா இருக்கு சோ இந்த ப்ளேன் ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல தான் பாஸ் ஆகும் அப்படிங்கறது ப்ரூவ் பண்ணிட்டோம் சரியா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 6.6 ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் எ பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் எ ப்ளேன் டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் டைரக்ஷன் ரேஷியோ of the normal கொடுத்திருக்காங்க so இதில இருந்து நம்மளால vector formation vector find out பண்ண முடியும் d vector equal to அப்படிங்கறத find out பண்ண முடியும் சரியா d vector given இருக்குனாவே நாம என்ன செய்யணும் first d cap value find out பண்ணனும் so அதுக்கு magnitude of d vector find out பண்ணனும் அதுக்கு அப்புறம் டைரக்டா நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லிரலாம் r vector dot d cap equal to p ஸோ அதில் கிவன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூஸை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நம்மளுக்கு வெக்டர் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் பராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் த வெக்டர் ஈக்குவேஷன் பிளேன் ஈக்குவேஷன் கிடைச்சிருது நெக்ஸ்ட் ஃபைண்ட் த டைரக்ட் கொஷின்ஸ் டு த நார்மல் கிவன் ஒரு கார்டீசியன் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இந்த கார்டீசியன் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் டைரக்ட் கொஷின்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் அண்ட் ஃபைண்ட் ஆல்சோ த நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு லென்த்து டு பர்பண்டிகுலர் பிளேனுக்கும் பர்பண்டிகுலர் லைனுக்கும் இருக்க டிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ இந்த ஃபார்மேஷனை ஃபஸ்ட்டு நம்ம என்ன எந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண போகிறோம் எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் என்இசெட் ஈக்குவல் டு
क्यू फॉर्मेशन के नम्बर इत फेशन ईक्वेशन नम आर वेक्टर डॉट डी वेक्टर इज इक्वल टू क्यू अब फॉर्म को कन्वर्ट पड़पर सो डॉट प्रोडक्ट एक्सई वैजे अंड इजके आर वेक्टर एक्सई प्लस वैजे प्लस इजके डॉट पल प्लस थ्री जे माइनस फोर के डॉट प्रोडक्ट पाती गिवन आंसर करिया दट इज ईक्वल टू सिक्सटी फाइव आर वेक्टर डॉट डी वेक्टर इज ईक्वल टू क्यू इन फॉर्मेशन डी वेक्टर कुछ अब नम्बर फर्स्ट नार्मल वेक्टर फाइंड आउट पड़नों इन नार्मल वेक्टर डबल साइड एलहेचएस एंड आर गिवन इक्वेशन नार्मल वेक्टर फाइंड आउट पड़ोबू नम्बर डिवाइडेड बाय 13 यूज पड़ो अब इत वेक्टर फॉर्म को कन्वर्ट आगे पैरामेट्रिक फॉर्म सो एलहेचएस एंड आरहेचएस 13 डिवाइड पड़ोबू गिवन इक्वेशन नम्बर डायरेक्टा आंसर कौन सो फुल इक्वेशन डिवाइडेड बाय 13 पड़ोबू 12 बाय 13 3 बाय 13 माइनस 4 बाय 13 दट इज डायरेक्ट क्वेश्चंस कौन डायरेक्ट रेशियोस कौन नेक्स्ट आरहेचएस वैल्यू नम्बर सिंप्लीफाई பண்ணும்போது 5 கிடைக்குது இது பெர்பெண்டிகுலர் லைனுக்கும் ப்ளேனுக்கும் இருக்க டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணும் சரியா ஸோ நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம் இட் இஸ் த நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் அதிலிருந்து டி கேப் யூனிட் நார்மல் வெக்டர் செலக்ட் பண்ணோம் அதிலிருந்து நம்ம டைரக்ட் க்வெஸ்சன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் த பர்பண்டிகுலர் டு த ஆரிஜின் ஆரிஜின்லேருந்து அந்த பர்பண்டிகுலர் லைன் இருக்க டிஸ்டன்ஸ் பிளேன்லேருந்து அந்த லைன் இருக்க டிஸ்டன்ஸ் பி ஈக்குவல் டு ஃபைன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு தேர்டு சம் ஃபைண்ட் த வெக்டர் அண்ட் கார்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் வித் த பொசிஷன் வெக்டர் தட் இஸ் ஏ வெக்டர் நார்மல் டு என் வெக்டர் கிவன் கொடுத்துருக்காங்க ஏ வெக்டர் அண்ட் என் வெக்டர் கொடுத்துருக்காங்க வெக்டர் ஃபார்ம் அண்ட் கார்டீசியன் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க सो नम्बर जेनरल फॉर्म तरियों आर वेक्टर डॉट ए वेक्टर इज इक्वल टू एन वेक्टर डॉट ए वेक्टर सो ए वेक्टर एन वेक्टर तरियों सो नम्बर फॉर्मूला वेक्टर फॉर्म सोलेला नेक्स्ट आर वेक्टर इज इक्वल टू एक्स आई वाई प्लस वाई जे इज़ के वैल्यू सब्स्टिट्यूट பண்ணும்போது நமக்கு another cartesian form of equation நமக்கு கிடைச்சிரும் आर वेक्टर வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியாச்சு ஆன்சர் கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் இதில் எக்ஸ்ஐ ஒய்ஜே கே சப்ஸ்டிட் பண்ணும்போது எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்க ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும் சரியா நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் எ பிளேன் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் இந்த பிளேன் ஒரு பாயிண்டில் பாஸ் ஆகுது அண்ட் நார்மல் டு த பிளேன் மேக்னிடியூட் 3√3 மேக்ஸ் ஈக்குவல் அக்யூட் ஆங்கிள்ஸ் வித் த குவார்டினேட் ஆக்சஸ் குவார்டினேட் ஆக்சஸ் இருக்குது குவார்டினேட் ஆக்சஸ் இருக்குது அதில் பாஸ் ஆகும்போது கிவன் வெக்டர் 3 குவார்டினேட் ஆக்சஸோட ஈக்குவல் ஆங்கிள் மேக் பண்ணுது இப்போ ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஈக்குவல் அண்ட் காமா 3 ஆங்கிள்ஸ் இது மூணுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா இதில் நம்ம பாஸ் ஆகிறத நம்ம கன்சிடர் பண்ணோன்னா இந்த 3 வேல்யூஸ் இது 60 டிகிரி இருக்குன்னா எல்லா வேல்யூவுமே 60 டிகிரி இருக்க மாதிரி பாஸ் ஆகுது சரியா கோஆர்டினேட் ஆக்சஸோட ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள்ஸ் √3 மேக்னிடியூடு கொடுத்துருக்காங்க அண்ட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம மேக்னிடியூட் 3√3ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி கிவனே கொடுத்துருக்காங்க த்ரூ த பாயிண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட்டுங்கிறதுனால நம்ம ஏ வெக்டராக கன்சிடர் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு If the normal makes an angle with the coordinate axis equal angle, அப்போ நம்ம நார்மலாக ஆங்கிள்ஸ் பேஸ் பண்ணி நம்ம குவார்டினேட் ஆங்கிள் யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் டைரக்ட் க்வெஸ்சன்ஸ் யூஸ் பண்ணால் த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டைரக்ட் க்வெஸ்சன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்றதுக்கு நம்ம ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம் இந்த கண்டிஷனில் இந்த 3 ஆங்கிள்ஸும் ஈக்குவல்னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா நார்மல் மேக்ஸை ஈக்குவல் ஆங்கிள் வித் த குவார்டினேட் ஆக்சஸ் தட் மீன்ஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா இந்த கண்டிஷனை நம்ம ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம் அதில் நம்ம ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது 3 ஆல்ஃபா ஸ்கொயர் காஸ் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்குது தென் காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/√3
cos alpha equal to 1 by 3. Then cos beta is also equal to 1 by root 3 and cos gamma is equal to 1 by root 3. Then we direct questions la substitute panum direct questions la x I j k oda coefficient na substitute panumbodhu magnitude value irukku direct questions value irukku indha 3 2 values use panni nammala normal vector find out panna mudiyum n vector find out panna mudiyum அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 3 இன்ட்டு ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே என் வெக்டர் ஈக்குவல் டு 3i ப்ளஸ் 3j ப்ளஸ் 3k. ஸோ நம்மளுக்கு கிவன் ஏ வெக்டர் கொடுத்துட்டாங்க, கிவன் கண்டிஷனில் இருந்து நம்ம என் வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த என் வெக்டரையும் ஏ வெக்டர் யூஸ் பண்ணி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கிடைச்சிடும். டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது டாட் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது கான்ஸ்டன்ட் டம் கிடைக்குது. இட் இஸ் த வெக்டர் ஃபார்ம் ஆஃப் த பிளேன் ஈக்குவேஷன். இந்த வெக்டர் பிளேனில் நம்ம ஆர் வெக்டர் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆர் வெக்டர் எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் டம் ஒய் டம் மட்டும் இருக்க கார்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம், ஃபைண்ட் த இன்டர்செப்ட் கட் ஆஃப் பை த பிளேன் ஆர் வெக்டர் டாட் 6i ப்ளஸ் 4j மைனஸ் 3k ஈக்குவல் டு 12 ஆன் த குவார்டினேட் ஆக்சஸ். இன்டர்செப்டோட ஃபைண்ட் த இன்டர்செப்ட் குவார்டினேட் ஆக்சஸை கிவன் பிளேன் கட் பண்ணும்போது குவார்டினேட் ஆக்சஸோட எக்ஸ்ஒய் இசட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் ஈக்குவேஷன் என்ன ஃபார்மில் இருக்குது, ஆர் வெக்டர் டாட் டி வெக்டர் ஈக்குவல் டு க்யூ ஃபார்மில் இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி படித்ததே தான். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், குவார்டினேட் ஆக்சஸில் அப்படின்னு சொல்லும்போது இது ஜென்ரல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். என் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 6i ப்ளஸ் 4j மைனஸ் 3k இஸ் ஈக்குவல் டு என் வெக்டர் நம்மளுக்கு தெரியும். இதில் க்யூ ஈக்குவல் டு 12, க்யூ வேல்யூ 12. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம், த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் having intercept ABC in XYZ axis is XY axis ABC intercept formula எப்படி சொல்லுவேன், X by A plus Y by B plus Z by C equal to 1 என்ற ஃபார்மேஷனில் சொல்லுவோம். கிவன் ஈக்குவேஷன் எப்படி இருக்குது, இந்த ஃபார்மேஷனில் எக்ஸ் ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய் ஜே வெக்டர் ப்ளஸ் இசட் கே வெக்டர் இது ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 6x ப்ளஸ் 4y மைனஸ் 3k இஸ் ஈக்குவல் டு 12 கிடைக்குமா? இந்த 12ல் நம்ம இன்டர்செப்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா, எக்ஸ் இன்டர்செப்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா, ஒய் அண்ட் இசட் வேல்யூ ஜீரோவாக இருக்கும். ஒய் அண்ட் இசட் வேல்யூ ஜீரோவாக இருக்கும். ஸோ நம்ம என்ன செய்யலாம், ஒய் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட் ஈக்குவல் டு ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6x ஈக்குவல் டு 12 கிடைக்கும். That is, x-intercept is equal to 2. x-intercept equal to 2 in kadichiru. Next, 6x plus 4y minus 3z equal to 12. Next, y-intercept find out pannu na, x value and z value equal to 0 substitute pannu badu. 4y equal to 12 in kadichiru. Y equal to 3. y-intercept equal to 3. Next, இசட் வேல்யூ இசட் ஒய் இசட் இன்டர்செப்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா, எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், மைனஸ் 3 இசட் ஈக்குவல் டு 12 கிடைக்கும். இசட் இன்டர்செப்ட் ஈக்குவல் டு மைனஸ் 4 ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக ஆன்சர் எக்ஸ் இன்டர்செப்ட் 2, ஒய் இன்டர்செப்ட் 3 அண்ட் இசட் இன்டர்செப்ட் மைனஸ் 4. நார்மலாக நம்ம 10th ஸ்டாண்டர்டில் போட்ட மாதிரி நீங்கள் இதுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். கிவன் ஆர் வெக்டருக்கு பதிலாக எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. டாட் ப்ராடக்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு 6x ப்ளஸ் 4y மைனஸ் 3z ஈக்குவல் டு 12 கிடைக்கும். இதில் எக்ஸ் இன்டர்செப்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா, ஒய் அண்ட் இசட் ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ் இன்டர்செப்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒய் இன்டர்செப்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா, எக்ஸ் வேல்யூ அண்ட் இசட் வேல்யூ ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒய் இன்டர்செப்ட் கிடைச்சிரும். இசட் இன்டர்செப்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா, இந்த 2 வேல்யூஸ் ஒய் அண்ட் இசட் வேல்யூ ஜீரோ யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டைரெக்ட் ஆன்சர் கிடைச்சிடும். ஃபைனலாக ஆன்சர் என்னென்னு எழுதிடுறீங்க, எக்ஸ் இன்டர்செப்ட் ஈக்குவல் டு 2, ஒய் இன்டர்செப்ட் 3 அண்ட் இசட் இன்டர்செப்ட்
மைனஸ் ஃபோர்னு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம், இஃப் ஏ பிளேன் மீட்ஸ் த குவார்டினேட் ஆக்சஸ் ஏபிசி சச் தட் த சென்ட்ராய்ட் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் யூவிடபிள்யூ. ஒரு ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்ட் யூவிடபிள்யூன்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன். இஃப் ஏ பிளேன் மீட்ஸ் த குவார்டினேட் ஆக்சஸ், குவார்டினேட் ஆக்சஸை ஏபிசி அப்படின்ற பாயிண்டில் மீட் பண்ணுது. மீட் பண்ணும்போது அதோட சென்ட்ராய்டு யூவிடபிள்யூ. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஒரு ட்ரையாங்குலர் பிரமிடு மாதிரி நம்மளுக்கு த்ரீ டைமென்ஷனில் ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கேட்டிருக்காங்க. கிவன் ஃபஸ்ட்டு ஏ பாயிண்ட்டை நம்ம ஆன் த குவார்டினேட் ஆக்சஸுங்கும் போது இது எக்ஸ் ஆக்சஸ், இதில் ஒய் இசட் வேல்யூ ஜீரோவாக இருக்கும். ஏ கம்மா ஜீரோ ஜீரோ. நெக்ஸ்ட்டு இட் இஸ் ஒய் ஆக்சஸாக கன்சிடர் பண்ணோன்னா ஜீரோ கம்மா பி கம்மா ஜீரோவாக கன்சிடர் பண்ணுறோம். ஜீரோ கம்மா பி கம்மா ஜீரோ. நெக்ஸ்ட்டு இசட் குவார்டினேட் நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஜீரோ கம்மா ஜீரோ கம்மா சி, ஜீரோ கம்மா ஜீரோ கம்மா சி. ஓகேவா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏ ஜீரோ ஜீரோ, நெக்ஸ்ட் பாயிண்ட் ஜீரோ பி ஜீரோ, தேர்ட் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ சி. ஆர் த வெர்டிசஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு கன்சிடர் பண்ணுறோம். இதோட சென்ட்ராய்டு அப்படிங்கும்போது சென்ட்ராய்டுனா த்ரீ பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு த்ரீயால் டிவைட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த கான்செப்டில் சொல்லும்போது ஏ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ டிவைடட் பை த்ரீ கிடைக்கும், தட் இஸ் ஏ பை த்ரீ. நெக்ஸ்ட்டு பி ஜீரோ ப்ளஸ் பி ப்ளஸ் ஜீரோ பை த்ரீன்னு கிடைக்கும், தட் இஸ் பி பை த்ரீ. நெக்ஸ்ட்டு ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் சி டிவைடட் பை த்ரீ கிடைக்கும்போது சி பை த்ரீ கிடைக்கும். இந்த இடத்துல சேஞ்சஸ் இருக்குது, அது கரெக்டாக காப்பி பண்ணிவிடுங்க. ஸோ கிவன் சென்ட்ராய்டு என்ன கொடுத்துருக்காங்க, யூவிடபிள்யூ. கிவன் நாம கிவன் கண்டிஷனை யூஸ் பண்ணி என்னென்ன சென்ட்ராய்டு கண்டுபிடிச்சிருக்கோம், யூவிடபிள்யூ. இன்டர்செப்ட் ஃபார்மில் இருக்க ஈக்குவேஷனில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். தென் ஏ ஈக்குவல் டு ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூவில் கன்வெர்ட் பண்ணுறீங்க, பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் வி, சி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டபிள்யூவில் கன்வெர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்டர்செப்ட் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும், எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ப்ளஸ் இசட் பை சி. அதில் கிவன் இன்டர்செப்ட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் பை த்ரீ யூ ப்ளஸ் ஒய் பை த்ரீ வி ப்ளஸ் இசட் பை த்ரீ டபிள்யூ ஈக்குவல் டு ஒன்னு கிடைக்குது. எல்லா டேர்ம்லேயுமே ஒன் பை த்ரீ காமன், ஸோ எக்ஸ் பை யூ ப்ளஸ் ஒய் பை வி ப்ளஸ் இசட் பை டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஒன்னு இருக்குது. த்ரீ ஆப்போசிட் சைட் போகும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருது. சரியா, ஸோ ரொம்பவே ஈஸி தான். அண்டர்ஸ்டாண்ட் கொஸ்டினை டூ ஆர் த்ரீ டைம்ஸ் ரீட் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சம்ஸ் பார்க்கணும். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.